நாடே உற்றுநோக்க கூடிய கர்நாடக சட்டமன்ற தேர்தலானது நாளை நடைபெற இருக்கிறது. சரியாக காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணியுடன் தேர்தல் வாக்குப்பதிவானது முடிவடைய இருக்கிறது. மொத்தம் கர்நாடக சட்டமன்றத்தில் 224 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவில் 58,000 வாக்குச்சாவடி மையங்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 12,000 வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மாநிலம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பணிக்காக 1,00,000 அதிகமான போலீசார் வந்து தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பறக்கும் படையினால் இதுவரை 375 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த 2018 நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒப்பிடும்போது 4 மடங்கு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தற்போது நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் வாக்காளர்கள் அதாவது 100% வாக்குப்பதிவை மையப்படுத்தி வாக்காளர்கள் வாக்கு அளிக்கக்கூடிய மையங்களில் பிங்க் பூத் அதாவது வாக்கு அதாவது பெண்கள் முழுவதுமே நிர்வகிக்கக்கூடிய ஒரு மையமாக பிங்க் பூத் அமைய இருக்கிறது. அதே போல் ஃபாரஸ்ட் பூத், கல்ச்சர் பூத், அதே போல் நினைவு சின்னங்களையுமே வைத்து அது ஒரு வாக்குச்சாவடி மையம் போன்று பல்வேறு வகைகளாக வாக்குச்சாவடி மையங்கள் வந்து தேர்தல் ஆணையம் தரப்பில் வந்து இங்கே செய்யப்பட்டு வருகிறது. இது முழுக்க முழுக்க வாக்கு அளிக்கக்கூடிய வாக்காளர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் வாக்காளர்கள் பாதுகாப்பாகவும் ஏதேனும் முறைகேடு ஏற்பட்டால் புகார் அளிக்க ஏதுவாக சி விஜில் என்ற ஆப்பும் வந்து தேர்தல் ஆணையம் தரப்பில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வாக்காளர்கள் அவர்கள் புகார் அளிப்பவும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் ஏதுவாக இந்த விஷயங்கள் இருக்கிறது. அதே போல் தேர்தல் அதாவது தேர்தல் நடைமுறையானது தற்போது நேற்று பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் 144 தடை உத்தரவு மாநிலம் முழுவதும் போடப்பட்டிருக்கிறது. இதனால் மது விற்பனையானது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தடை உத்தரவானது நாளை வாக்குப்பதிவு முடிந்து நாளை மறுதினம் மே 11 வரை இந்த தடை உத்தரவானது இருக்கும் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலை ஒட்டி நாளை முதல் வேட்பாளர்கள் அது நட்சத்திர வேட்பாளர்கள் பல்வேறு தலைவர்கள் அடுத்தடுத்து வாக்களிக்க இருக்கிறார்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது முடிந்ததுக்கப்புறம் 13 வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. 14 கர்நாடக மண்ணை யார் ஆளப்போகிறார் என்பது நமக்கு தெரிய வரும்.